ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாமக தனித்து போட்டியிடுவது என்ற முடிவை எடுத்துள்ளார்கள். கடந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இந்த நிலையில் நடைபெற உள்ள ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாமக எத்தகைய முடிவை எடுக்கப் போகிறது என்ற ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவோடு கூட்டணியை தொடருவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்று இன்று மாலை பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமகவுடைய தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட மூத்த தலைமை நிர்வாகிகளும் அதே போல அந்த ஒன்பது மாவட்ட மாநில துணை பொதுச்செயலாளர்கள் அடங்கிய ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று மாலை காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. அந்த மாவட்ட நிர்வாகிகள் அளித்த கருத்துக்களின் அடிப்படையில் தற்பொழுது பாமக இந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவது என்ற முடிவை எடுத்திருப்பதாக அறிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் நாளை 15 மற்றும் 16 இரண்டு நாட்களுக்கு ஒன்பது மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய பாமகவினர் தங்களுடைய விருப்ப மனுவை அளிக்கலாம் என்றும், பின்னர் நேர்காணல் அடிப்படையில் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதற்கு பாமக முடிவு செய்துள்ளது. இரண்டு இடங்களில் குறிப்பாக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து பாமக போட்டியிட்ட நிலையில் ஒரு நான்கு மாதத்திலேயே தற்போது அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி பாமக தனித்து போட்டி என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியத்துவமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக கூட்டணியோடு தொடரும் என்று பாமகவுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் பல முறை தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாமக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். தனித்து போட்டி என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஒன்பது மாவட்ட பாமகவுடைய நிர்வாகிகள் அளித்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக பாமக உடைய தலைவர் ஜி கே மணியுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று மாலை நடைபெற்ற அந்த காணொலி காட்சியுடைய கூட்டத்தில் இந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாமக தனித்து களம் காண்கிறது, தனித்து தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்த உள்ளது. இன்று மாலை பாமக எத்தகைய இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எத்தகைய முடிவை எடுப்பது, கூட்டணியில் போட்டியிடுவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்ற ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் தலைமையில இன்று கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்துல அன்புமணி ராமதாஸ், ஜி கே மணி உள்ளிட்ட பாமகவுடைய தலைமை கழக மூத்த நிர்வாகிகளும் அதே போல அந்த ஒன்பது மாவட்ட மாநில துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அந்த நேரத்தில் இந்த தேர்தலில் இந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவது என்ற ஒரு முடிவை பாமக எடுத்துள்ளது. குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் பாமக வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இந்த ஏழு மாவட்டங்களில் பாமக கணிசமான வாக்கு வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாக்கு வங்கிகள் எல்லாம் இந்த ஏழு மாவட்டத்தில் இருக்கிறது. ஒன்பது மாவட்டத்தில் தேர்தல் நடந்தாலும் இந்த ஏழு மாவட்டத்தில் பாமக கணிசமான வாக்கு வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தனித்து போட்டி என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து தேர்தலை களம் காண்ட பாமக தற்பொழுது தனித்து போட்டி என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் பாமக சார்பாக போட்டியிடக்கூடியவர்களும் விருப்ப மனுவை பாமகவுடைய மூத்த நிர்வாகிகள் பெறுகிறார்கள். அவர்களிடம் நேர்காணல் நடத்தி விரைவில் வேட்பாளர் பட்டியலையும் பாமக அறிவித்து இந்த தேர்தலில் தனித்து களம் காண பாமக தயாராகிவிட்டது. குறிப்பாக நான்கு மாதத்திலேயே அதிமுகவுடைய கூட்டணியிலிருந்து பாமக வெளியேறி இருப்பதும் ஒரு முக்கியமான அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு என்ற ஒரு முக்கியமான முடிவை அதிமுக அப்பொழுது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவிற்கு அந்த அடிப்படையில் கூட்டணியில் இணைந்து சட்டமன்ற தேர்தலை பாமக களம் கண்டது. இந்த நேரத்தில் நான்கு மாதத்திலேயே அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி தனித்து போட்டி என்ற ஒரு முக்கியமான முடிவை பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான அந்த கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக பாமகவுடைய தலைவர் ஜி கே மணி அளித்திருக்கக்கூடிய அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏழு மாவட்டத்தில் கணிசமான வாக்கு வங்கிகள் பாமகவுக்கு இருக்கிறது. அதிமுகவும் பாமகவும் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்தால் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு கடுமையான போட்டி நிலவும் என்ற ஒரு கருத்து நிலவிருந்த நிலையில் தற்பொழுது பாமக தனித்து போட்டியிட்டிருப்பது இந்த ஏழு மாவட்டத்தில் ஒரு மும்முனை போட்டியாகவே பார்க்கப்படும்